பல்லாண்டு பல்லாண்டு காலமாக தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் அர்ஜுன் வகையறா ஹீரோக்கள்லாம் ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, பாகிஸ்தான் போய் அங்கே இருக்க வில்லனை பிடிச்சி கொண்டு வருவாங்க இல்லையா, அப்படி ஒரு கேரக்டர் இந்த வாட்டி விஷால் பண்ணியிருக்காரு. விஷாலோட அப்பா பலகருப்பையா ஒரு முதல்வர், அவருடைய மூத்த பையன் ராம்கி அவருக்கு முதல்வர் பதவியை கொடுத்துட்டு தான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த டைமில் ஒரு விழா ஒன்று நடக்குது, கூட்டணி விழா. அந்த கூட்டணிக்கு மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை வந்து இங்கே வர்றாரு. அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கொன்றுறாங்க. கொன்னது யாருன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டெரரிஸ்ட் டீமோடு அதுக்கெலாம் தொடர்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே விஷால் வந்து நம்ம மன்னனை கொண்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு இன்னொரு இழப்பு வந்துடுது. அதுக்கெல்லாம் பழிதீக விஷால் வந்து நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டெல்லாம் தாவி முடிவில் என்ன பண்ணார் அப்படின்றது தான் ஆக்ஷன் படத்தின் கதை. பத்து ஆங்கில பட ஹீரோக்கள் பண்ணதை எல்லாத்தையுமே விஷால் ஒரு ஆளாக வச்சு செய்ய வச்சிடணும்னு சொல்லிட்டு விஷால வசமாக செஞ்சிருக்காரு, சாரி வசமாக செதிரிக்கிருக்காரு இயக்குனர் சுந்தர்சி. விஷாலும் சும்மா சொல்லக்கூடாது, பறக்கிறதுல லிங்கா ரஜினி, குருவி விஜய், தலைகளில் தொங்குறதுல தலை அஜித்துன்னு சொல்லி தெரிக்க விட்டுருக்கா. அப்படி படத்தில் ஃபஸ்ட் ஆஃப்ல ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஹீரோயின், அவங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய இடம் வந்து ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. தமன்னாவுக்கு செகண்ட் ஆஃபில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இன்னொரு ஹீரோயின் ஹீரோயினில் படத்தில் அவங்க வில்லி அகன்ஷா பூரி, அவங்க வரும்போதெல்லாம் ஒரு சில இடங்கள் அப்படி பிளர் பண்ணி விடுறாங்க, ஏன்னா ஏசிஎட் கிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால. ஆக்சுவலாக அப்படி பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ முதல்ல நீ சுந்தர்சியோட ட்ரேட்மார்க் காமெடி வந்து எந்த இடத்துலையுமே படத்தில் இல்லை. முழுக்க முழுக்க ஒரு வேற மாதிரி ஒரு படம் ஆக்ஷனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. எப்படி அன்பேசி வந்து டோட்டலாக வேற மாதிரி பண்ணியிருந்தாரோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த பதையும் இந்த படத்தோட திரைக்கதை வந்து எப்படி சொல்லணும், இப்போ குரங்கு வாழ தீயை கொளுத்தி விட்டு அது வந்து அப்படி சுற்றிடும் சர்றன் அந்த இடம்லாம் பற்றிக்கும் இல்லையா, அந்த மாதிரி படத்தில் ஃபுல்லாக பற்றிக்குது. ஆனால் லாஜிக் தான் பட்ஜெட்டை விட அதிகமான கேள்விகள் நிறையா இருக்குது. இப்போ 6 அடியில் இருக்க விசால் வந்து 10 பேரை சாவடி அடிப்பார் அப்படின்னு சொன்னால் நம்பலாம். ஆனால் பாகிஸ்தானில் இருக்க ஒரு முக்கியமான பாகிஸ்தான் மறைச்சி வச்சிருக்கிற இந்தியாவில் பல இடங்களில் குண்டு போட்டு பல பிரச்சனைகள் பண்ண ஒரு தீவிரவாதியை ஒரு ஒண்டியாக போய் தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் நம்ம உலகமாக சொல்கிறத இலக்கு தான். இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது. அவங்களை நீங்கள் தான் பனிஷ் பண்ணும். படத்தில் முதல்ல நடக்கிற அந்த கொலைக்கு வந்து பல்வேறு தொடர்பு இருக்குது, அதுக்கு பெரிய பிரச்சனைலாம் இருக்குங்கிறத ஒரு இடத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான ஆள்கிட்ட சொல்லும். அது என்ன தொடர்பு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் விளக்கவே இல்லை. படத்தில் டெக்னிக்கல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேமராவாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக், ஹிப்ஹாப் ஆதி அவர் நல்லா பண்ணியிருந்தார். எடிட்டிங் எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் நண்பகத்தன்மையோட விஷயங்களை நிறையா சேர்த்துருந்தால் ஆக்ஷன் வந்து இன்னும் பொறி பறந்துருக்கும், அது மிஸ் ஆகிடுச்சு. பொதுவாக திரைக்கதை எழுத்தாளர்கள் சுபா அவங்க வந்து கூட்டணி சேர்ந்துருக்காங்க. அவங்களோட கதைகள் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும், அமானுஷ்யம் மாதிரி அப்படி அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்கும், ஆனால் லாஜிக் சுத்தமாக இருக்காது. அது இதுலேயும் கண்டினியூ ஆகினது நம்மளுடைய சோகம். இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன். வேளச்சேரி ஃபினிக்ஸ் மாலில் படம் பார்க்கும்போது ஒரு 40 பேர் பார்த்தாங்க. அப்பப்போ அந்த 40 பேரில் ஒரு 4 பேர் மட்டும் அப்பப்போ கை தட்டினாங்க. இதை மாதிரி 400 பேர் இருக்க தேட்டர் இருந்தால் அப்போ 40 பேர் கை தட்டுவாங்க. அதனால் அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆக்ஷன் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாம்.